லொகேஷன்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா டைம் செட் பண்ணா, டைம் செட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும். ஆனா ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? எஸ், நம்ம வந்து பன்ரூட்டிக்கு வந்திருக்கோம். பன்ரூட்டியில் ஒரு கேஷ்யூ ப்ராசஸிங் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஒரு நாலஞ்சு இடத்துல விசாரிச்சும் கம்பேரிட்டிவ்லி ரேட் வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் இவங்க கிட்ட என்னென்ன கேஷ்யூஸ் இருக்குது, கேஷ்யூஸ் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, கேட்டகரிஸ் எப்படி வந்து பிரிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சின்ன லெவலில் பிஸ்னஸ், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்கலேருந்து பெரிய லெவலில் ட்ரேட் லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாருமே இவங்கக்கிட்ட கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு எல்லா ஃபேக்ட்ரிஸும் எங்களால் அனலைஸ் பண்ண முடியல, ஓரளவுக்கு நாங்கள் பார்த்த ஃபேக்ட்ரிஸில் இவங்களோட ப்ரைஸிங் வந்து ரொம்பவே ஒரு கம்பீட்டிங்கான ப்ரைஸ், ரொம்பவே கம்மியான ஒரு ப்ரைஸாக இருக்குது. ஸோ இப்போ அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்களே வந்து எப்படி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு குட்டி குட்டியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வாங்க பார்த்துட்டு வரலாம். பேரு 8 மணி நேரம் போர்மா ஓடணும், உள்ள ஓடுது போர்மா. போர்மான்றது என்ன? டயர் வந்து உள்ள 8 மணி நேரம் ஓடணும். 7 மணி நேரம் ஹீட் பண்ணும் டயர். மிஷினில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக டைம் செட் பண்ணா, டைம் செட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும், ஆன் ஆகும். அதுக்கு அடுத்தது கூலிங் வந்து 4 மணி நேரம் கூலிங்னா இங்கே இதில் வச்சிடணும். உடுக்கிற மிஷின் கூலிங் போடுறதுக்கு அடுத்து உடுப்போம். பயிரை உடுத்ததுக்கு அப்புறம் கிராடிங் போவோம். எஸ், நீங்கள் பார்த்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து முழு முந்திரியாக இருக்குது இல்லைங்களா, அந்த முழு முந்திரியை வந்து ஷெல் அவுட் பண்ணிடுறாங்க. ஷெல் அவுட் பண்ணிவிட்டு அந்த உள்ள தோலோடு இருக்குது, அதை தான் ராசி பயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறோம் நினைக்கிறவங்களுக்கு ராசி பயிரை கூட வந்து சப்ளை பண்ணிடுறாங்க இவங்க. ஸோ ராசி பயிர் இருக்கு இல்லையா, ராசி பயிரை வந்து போர்மான்ற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து 7 to 8 hours வந்து ஹீட் பண்ணுறது. ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 4 hours கூல் பண்ணி இந்த மெஷினரி இருக்குல்லையா, இது வந்து மேலே அந்த ராசி பயிர் மேலே இருக்க அந்த தோலுங்களை வந்து உரிக்கிற ஒரு மெஷின் போல் இருக்குது. ஸோ இந்த மிஷினில் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த பொடிசாக இருக்கிறது எல்லாம் ஒரு கேட்டகரியாக விழுந்துடுது. லைக் வந்து டபுள் ஸ்பிளிட், 2 ஸ்பிளிட்னு சொல்கிறாங்க, 2 ஸ்பிளிட் எல்லாம் ஒரு கேட்டகரியில் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கேஷ்யூ நட்ஸ்னு சொல்லுவாங்களே, அதெல்லாமே வந்து ஒரு இடத்துல விழுந்துடுது. ஸோ கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே நம்ம தோல் உரிச்சிடுறோம் இல்லையா, ராசிப்பை தோல் உரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா மறுபடியும் வந்து ஒரு 2 to 3 hours அந்த முந்திரிங்க எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லாப்ஸில் வந்து அடுக்கி அந்த மெஷின் உள்ள வச்சு போர்மான்ற ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. உரிப்பு போய் வந்துருக்கு, அதுக்கடுத்து வந்து இது போர்மா வச்சு கிரேடிங் வந்து பிரிக்கணும். தனித்தனியாக வெரைட்டி பொறுத்து அத்தல் பீஸு எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடணும். லேடிஸ் நம்ம லேடிஸ் இந்த 2 to 3 hours போர்மா எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தோம். அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, அந்த முந்திரி வந்து அதிக நாள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக, அந்த கிறிஸ்பினஸ் ப்ளஸ் வந்து அதிக நாள் வந்து அந்த முந்திரி கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து போர்மா நம்ம வச்சா தான் வந்து கெடாமல் இருக்கும், இல்லைனா வந்து லைஃப் டைம் வந்து வராது. ஒரு 6 months வரைக்கும் கூட நம்ம வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னா முந்திரி வந்து நமக்கு கெடாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு போர்மா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வைக்கணும், இல்லைனா கார்ப்புன்ற ஒரு தன்மை வந்துடும்ன்றாங்க. ஸோ போர்மெல்லாம் வச்சு முடிக்கிறாங்க. வச்சு முடிச்சா விட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸை வந்து தரம் பிரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ladies கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் மேனுவலாக அவங்க கையால் வந்து கேஷ்யூஸை தரம் பிரிச்சிட்ருக்காங்க. எந்த ஒரு மெஷினரி ப்ராசஸுமே கிடையாது. அதே மாதிரி வந்து 2 ஸ்பிளிட் வேணுனாலும் சரி, 3 ஸ்பிளிட் வேணுனாலும் சரி, 4 ஸ்பிளிட், 8 ஸ்பிளிட் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே கையால் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது 8 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லு, கிரேடு பிடிக்கிறாங்க. அந்த பயிரை கிரேடு பிரித்து 10 பீஸு புள்ளி குத்தல் 450 இருக்கிறாங்க. வீடியோ எடுக்கலாம் இல்லைக்கா, நீங்கள் அள்ளி போடுறது வீடியோ எடுக்கலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் செம ஸ்பீடுன்னே சொல்லலாம். ஸ்பீடாக தான் வந்து கிரேட்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸின் பேரில். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். இவங்க என்னென்ன கிரேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குருணின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த லாலி பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குருணியிலேருந்து W180 ஹை கிரேட், அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வரைக்கும், ப்ளஸ் வந்து
நைஜீரியா கேஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பரவலாக ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, பன்ருட்டியில் நாங்கள் நைஜீரியா கேஷ்யூஸ் இருக்கோன்ற ஒரு மைண்ட் செட்லேயே போகல, பட் அங்கேயுமே நைஜீரியா கேஷ்யூஸ் இருந்துச்சு. அதனோட ஒரு குட்டி கிளிப்புமே வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கிற கிரேட்ஸை சொல்லிடுறேன். லாலிபிட்ஸ் குருணி SWP, அதாவது 1/8 பீசஸ் வச்சுருக்காங்க. LWP 1/4 பீசஸ், JH சொல்கிறாங்க ஹாஃப் பிட் பீசஸ், ப்ளஸ் வந்து S வெரைட்டியில் 1/3 பீசஸ்ன்னு சொல்கிறாங்க. SW 400, SW 320, W 320, W 240 கிரேட், W 180 கிரேட். ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி, ஐ மீன் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. 950 ருபீஸ் வந்து வருது. ஸோ லோவஸ்ட் ரேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாலிபிட்ஸ் குருணை ஹோட்டல்ஸில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ இது வந்து 150 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ளஸ் ரெகுலராக நம்ம வாங்குகிற அந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா SW தான் நம்ம வந்து ஷாப்ஸில் வாங்குவோம். அது வந்து 460 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை சொல்லும்பொழுது முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் வந்து, அதாவது இது சீசன் இல்லாத ப்ரைஸ். இப்போ தான் வந்து அந்த முந்திரி எல்லாமே பூ விட்டு ஒரு சீசனுக்கு வந்து வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த சீசன்ன்றதால ப்ரைஸ் வந்து 470 இருக்குது. இதே வந்து அவங்க பிஃபோர் ஒரு 2-3 மந்த்ஸ் பேக்கு நல்ல ஒரு சீசன்டாக இருக்கும்பொழுது, நவம்பர் தீபாவளி டைமில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 380 கூட கொடுத்துட்ருந்தாங்க. மறுபடியும் சீசன் வரும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டைம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து இந்த பர்டிகுலர் நம்பர் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோவில், அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு சீப்பஸ்ட் ப்ரைஸ்லையுமே வந்து கிடைக்கும். மற்றபடி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ஆல் டைம் வந்து ஒரே ப்ரைஸ் தான். ஒரு சிலது மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வேறியாகும். அதே மாதிரி இந்த புள்ளி குத்துன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சொல்கிறாங்க, 320 ருபீஸ்லேருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வந்து சீசன் வந்து இது எல்லாமே ரேட் வந்து ரொம்ப டெட் சீப்பாக வந்து குறையும். சீசன் வரப்போகுது இன்னும் 2-3 மந்த்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த நைஜீரியா முந்திரி சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது வந்து அந்த நைஜீரியா முந்திரி சைஸ் அண்ட் பாலிஷே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேறு கேட்டகிரியிலேயே நம்ம வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ முந்திரி வந்து எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, 10-100 kg வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ப்ரைஸ் வேரியேஷன் தான். ஸோ 100 kg அண்ட் அபவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. 500 kg வரைக்கும் இந்த ப்ரைஸ். இதே நீங்கள் 110 பிஸ்னஸ் ரீதியாக 110 எடுக்கிறீங்கன்னா, அப்போ வந்து ப்ரைஸ் வேரியேஷன் வந்து நடந்துட்டுருக்கும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவைலபிள் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. மீன்வைல் வந்து மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10 kg தான். ஸோ 10 kg பிலோ வந்து இந்த ப்ரைஸ் அவைல் பண்ண முடியாது. 10 kg 100 kg வரைக்கும் தான் மினிமம் ஆர்டரை இந்த ப்ரைஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூ என்னன்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பை.